தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. முப்பதாம் ஆண்டு திருமாச மாநாட்டின் இரண்டாம் அமர்வு இப்பொழுது நடைபெறுகின்றது. அதற்கு வரவேற்புரை பேசுமாறு அழைத்த பாலகுமரவேர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சிவத்திரு அருணை பாலவராயன் அவர்களே, கோ சரவணன் அவர்களே, சிவத்திரு ரமேஷ் அவர்களே, முத்துக்குமாரசாமி அவர்களே, அடியார் பெருமக்களே, என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலகுமரவேல் அவர்கள் இளைய தலைமுறையினர். அவர் சிறப்பாக இந்த திருவாசக மாநாட்டை நடத்தி செல்கின்றார். அதற்கு அப்பாலும் அவர் அருள்ஞான பெருவெளி அறக்கட்டளையிலும் ஒரு சிறந்த பொறுப்பிலிருந்து நாலு நாள் விழாவை நடத்துகிறார். அதற்கு பிறகு அவர் 20 ஓதுவார் அவர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாயையும் வழங்குகின்றார். இந்த அரிய பெரிய செயல்களை அவர் செய்கின்றார். அவர்களை நாம் ஊக்கப்படுத்தி மென்மேலும் அவருடைய பணி சிறக்க வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அதன் பிறகு முதல் நிகழ்ச்சியாக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்ற தலைப்பில் சிவத்திரு ரமேஷ்குமார் அவர்கள் உரையாற்றுகின்றார். அவர் ஒரு 50 நிமிடம் உரையாற்றுகிறார். அவர்களை தமிழ் திருவாசகம் திருமந்திரம் அறக்கட்டளையின் சார்பிலும், ஏமந்தகுமார் சண்முகசுந்தரம் அறக்கட்டளையின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக விரதம் நோய் எதிர்ப்பின் ஒரு பேராற்றல் என்ற தலைப்பில் சிவத்திரு மருத்துவர் முத்துக்குமாரசாமி அவர்கள் வழங்க உள்ளார். அவர்களையும் இந்த அறக்கட்டளையின் சார்பில் வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக வாசகமும் கோவையும் உணர்த்தும் பொருள் என்ற தலைப்பில் சிவத்திரு சிவக்குமார் ஐயார் அவர்கள் பேச உள்ளார். அவர்களையும் இந்த அறக்கட்டளின் சார்பில் வரவேற்கின்றோம். நன்றி உரை மிஸ்டர் திருநாவுக்கரசு அவர்கள் வழங்க உள்ளார்கள். அவர்களையும் இந்த அறக்கட்டளின் சார்பில் வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்முடைய மரபு, ஒரு பெரியவர் வந்தால் அந்த பெரியவங்களை மேடை ஏற்றியே ஆகணும். அது நம்முடைய மரபு. இங்கே என் எதிரே ஒரு பெரியவர் இருக்கார். அந்த பெரியவர் ஏன் ஏற்றாமல் இருக்குன்னு எனக்கு மனம் உருங்குது. நம்முடைய பெரியவர் மரவன் புலு ஐயா அவர்களே, மேடைக்கு வாருங்கள். திருவாசகத்தை தமிழில் படித்தாலே எனக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அரங்கம்னையாக கேள்வி கேட்பேன், இது எனக்கு புரியல. அவங்க திருவாசகத்தை தமிழில், தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில், இப்போ ஏதோ 3 வச்சுருக்காரு. எந்தெந்த மொழி இல்லைங்கய்யா? வங்காளம், நேபாளம், அசாமிய மொழி, 3 மொழிகளுக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றீன், அண்ணாமலையம் அண்ணா போற்றீன், ஆடகமதுரை அரசே போற்றீ, தெந்தில்லை மண்டினுள் ஆடி போற்றீன், ஆரூர் அமர்ந்த அரசே போற்றீ, திருக்கழுக்குன்றின் செல்வ போற்றீ, காவாய் கனகத்திறனே போற்றீ, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவா. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புயமாரிரண்டும் மறுபடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய், பூமேல் மயல் போய், பூமேல் மயல் போய், அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே, நாமேல் நடவீர் நடவீரினியே.
அடிச்சிட்டாங்களாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையிலேறி துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அண்ணல் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் கழனிகள் போற்றி போற்றி. தக்க சிறு தவராச யோகியனும் மிக்க திருமுருணர்களும் ஏவுனால் என்னாலும் திருமுருநாதனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலமில்லையே கான். எல்லாம் அல்ல என் ஆன்மநாயகனாம் ஆதிமூலனின் அற்புத பெருங்கருணையினாலும் திருவருளாலும் குருவருளாலும் இந்த அற்புதமான நன்னாளிலே திருவாசக சிந்தனையில் சிவபுராணத்திலிருந்து ஒரு சில செய்திகளை சிந்திக்க திருவருள் குட்டியுள்ளது. இதற்குண்டான களம் அமைத்து நல்கிய இந்த அறக்கட்டளை சார்ந்த அத்துணை அன்பர் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை இந்த நேரத்தில் என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சிவபுராணத்திலே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். இது நம்ம அத்துணை பேருக்கும் இந்த விடயத்தில் வந்து ஒரு தெளிவான கருத்து உண்டு. என்னென்னா பொருள் உணர்தல் என்பது ஒரு நூலை வந்து நாம் படிக்கும்பொழுது நம் மனதில் படக்கூடிய அதை பற்றிய ஒரு எண்ணம். அதில் நமக்கு புரியாதவர்க்கு நம்ம சான்ற சான்றோர்கள் வந்து எந்த அதற்கு பொருள் எழுதியிருக்காங்களோ அதை படித்து புரிந்து கொள்ளுதல். அதை புரிந்து கொண்டால் நமக்கு அந்த நூலை பற்றிய அனுபவம் கிடைத்தது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதில் சாமி சொல்கிறார் வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்தால் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதற்கப்புறம் அவங்களுக்கு இங்கே இடம் இல்லை, அவங்க சிவபுரத்துக்கு சென்று சேர்ந்து விடுவார்கள். அப்போ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்தல் என்றால் என்ன? இது வந்து இந்த நூலை சார்ந்த தகவல் மட்டுமே அல்ல, இந்த சைவன்பர்களுக்கு பொதுவாக நாம் செய்யக்கூடிய வழிபாடே வந்து பொருள் புதிந்த ஒரு அற்புதமான ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆகம செயல்களை நாம் எத்துணை தூரம் சடங்க முறையிலே அமைக்கின்றோம் என்ற நுட்பத்தை நாம் புரிந்து கொண்டாலே சிவபுராணத்தினுடைய பொருள் புரிந்துவிடும். இன்றைக்கு ஏறக்குறைய சற்று ஒரு 5 நாட்களுக்கு முன்னும் நடராஜ திருமையினுடைய திருமஞ்சனம் வந்தது, ஆணி திருமஞ்சனம் வந்தது. நாளை கழித்து நமக்கு கழுவாய் வழிபாடு வருது, பிரதோஷம் வருது. புரிந்து கொண்டு ஆற்றுகின்றோம். கழுவாய் வழிபாட்டிற்கு வந்து திருக்கோயிலுக்கு சென்றால் அந்த நேரத்தில் வந்து தேவர்கள்லாம் வழிபடக்கூடிய நேரம். நாம் வழிபாடு செய்தால் பெருமான் நமக்கு எது கேட்டாலும் தருவார். இது சைவ அன்பர்களுக்கு இருக்க சைவம் மற்றும் பொது அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான், மாற்று கிடையாது. இதில் சாமி கேட்டால் தரதான் போகிறார். ஆனால் கழுவாய் வழிபாடு அமைத்ததன் நோக்கமே என்ன? துவதசி அன்று இவர்கள் வேண்டியது கிடைக்கப்பெற்றது, அமிழ்து கிடைக்கப்பெற்றது, அதனுடன் சேர்ந்து எத்தனையோ பொருட்கள் கிடைக்கப்பெற்றது. வானோர் அதை உண்டு கழித்தனர், ஆடி மகிழ்ந்தனர். துவதசி என்றால் 12ஆம் நாள். இன்றைக்கு பிரதோஷம்னா நேற்றைய நாளிலே கிடைச்சிடுச்சு அவங்களுக்கு. 12ஆம் நாள் மாலை அவர்கள் உணர்ந்தார்கள், நமக்கு தீங்கு வரும்போது நினைத்த என் பெருமானை நன்மை கிடைத்த போது மறந்து விட்டோமே என்று. அதை உணர்ந்த நேரம் திரியோதசி அன்று காலை, பிரதோஷ தினத்தன்று காலை. அதை உணர்ந்து எல்லாம் பெருமான் தர வந்தது அப்படின்றத உணர்ந்து பெருமானை வழிபாடு செய்த நேரம் கழுவாய் வழிபாடு. இந்த கழுவாய் வழிபாடில் போய் நமக்கு தேவையானது கேட்கலாமா? எல்லாமே பெருமான் கொடுத்தது, இனி கேட்கக்கூடிய பொருள் ஒன்று, அது என்னென்னா பெருமான் தான். இறைவனை தான் கேட்கணும்ன்ட்டு நினைக்க வேண்டிய நேரத்தில் இறைவனிடத்தில் போய் மற்ற பொருட்களை கேட்கலாமா? சரி, இறைவனையே கேட்குறோம். இறைவனை வந்து தரன்னு சொல்கிறாரு, எந்த ரூபத்தில் தருவார்? இன்னும் நம்ம பார்த்தோம்னா பிரதோஷ காலத்தில் நமக்கு ஒரு வழிமுறை இருக்கும், நந்தியினுடைய கொம்புக்கு இடையில் வந்து இறைவனை பார்த்தல் அப்படின்ற ஒரு நடைமுறை. நேராக சாமியை நான் என்னோடய கண் கொண்டு பார்க்குறதுக்கும் நந்தியினோட கொம்பில் பார்த்தால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு லாஜிக் க்வெஸ்சன். அந்த கொம்புக்கு நடுவில் அந்த காட்சி தெரிய போகிறது, தெரியக்கூடிய காட்சி என்னமோ ஒன்று தான். ஏன்னா இவை அத்துணையுமே தத்துவம் சார்ந்த விடயங்களை பொருத்தியது. நந்தி கொம்புக்கு இடையில் பார்க்கணும்னு ஏன் சொன்னாங்கன்னா நந்தியினுடைய உருவகம் என்னன்னு தெரியணும்,
திருக்கோயிலுடைய வழிமுறையிலேயே, வழிபாட்டு அமைப்பு முறையிலேயே, அந்த திருக்கோயில் என்பது எந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பெற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பலிபீடம் என்றால் என்ன, நந்தியம்பெருமான் என்றால் என்ன, கொடிமரம் என்றால் என்ன, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நந்தி உருவகம் என்ன, அதை கடந்து இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தம் என்ன, சதாசிவமூர்த்தமே கடைநிலையா, இல்லை சதாசிவ மூர்த்தத்தின் வழியாக விமானத்தை, பிரணவ கயிறின் மூலமாக விமானத்தை பற்றி வெளியே உணர வேண்டியது வழிமுறையா, எவ்வளோ செய்திகளை உள்ளடக்கி சிவத்திருத்தலங்கள் அற்புதமான முறையிலே அமைக்கப்பட்டுள்ளன. எல்லாமே உடலியல் சார்ந்த அனுபவங்களை வைத்து தான் ஒரு ஒரு திருத்தலங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா இடத்துலையும் சிவலிங்கம்தான். பெருந்துறை போனால் என்ன நமக்கு வாய்ப்பு, மதுரையம்பதிக்கு போனால் என்ன வாய்ப்பு, இதெல்லாம் உடலிலேயே இருக்கக்கூடிய விடயங்கள். அதை வந்து உருவகமாக, மெட்டஃபர்ஸாக வச்சுருக்காங்க. மெட்டஃபர்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட். உருவகங்களிலேயே மாற்றி நாம் வந்து மாட்டிக்கக்கூடாது. எல்லா அருளாளர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க விஷயங்களை. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த உருவகங்களுக்குள் பொதிந்திருக்கக்கூடிய தத்துவத்தை விட்டு விட்டு சடங்காக புரிந்து கொண்டோம். இப்போ நந்தியம்பெருமானுடைய கொம்புக்கிடையில் பார்த்தல், நந்தியன்னா யார், நந்தியை நமக்கு என்ன போதிக்கிறார், இறை வழிபாட்டினுடைய அனுபவத்தில் ரொம்ப அடிப்படையாக. இன்னும் வந்து இறை அனுபவம் என்றால் என்ன, இப்போ கூட சற்று முன் ஒரு இரண்டு அன்பர்கள் பிரசாத கலை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள், யோகம் பற்றிய ஒரு குறிப்பு. யோகம் என்றால் என்ன, ஏதோ ஆதனைத்து வைத்து மூச்சை பிடித்து எண்ணாயிரம் ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார முதினை கண்டறிவாரில்லை, உள்நாடிக்குள்ளே உற்று நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே. கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்பொழுது கண்ணாடியில் எவ்வாறு பிம்பம் கலந்திருக்கின்றதோ அவ்வாறு உள்நாடிக்குள் கலந்துள்ளான் என் பெருமான். அவனை கண்ணால் காணணும். இன்னொரு திருமந்தத்தில் எண்ணி எண்ணி எழுதி இழைத்து விட்டாரேன்வார் திருமுலர். இது அனுமானித்து உணர வேண்டிய விஷயம் இல்லை, லிட்ரலாக பார்க்க வேண்டிய விஷயம் இறை அனுபவம் என்பது. அப்போ அந்த இறை அனுபவம் என்பதை சரியாக பார்க்கணுன்னா அதை அப்சல்யூட்டாக உள்ளே நடக்கிற ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு தான் இறை அனுபவ விளக்கம். அப்போ உள்ளே நடக்கிற இறை அனுபவ விளக்கத்திற்கு எது அடிப்படையாக இருக்குது, என்னுடைய உடல், என்னுடைய உடலை இயக்கக்கூடிய என்னுடைய மூளை, என்னுடைய மூளையை இயக்கக்கூடிய என்னுடைய மனம். இங்கே தான் நிற்குது மெடிக்கல் வந்து. மனம் எங்கே இருக்கு, மெடிக்கல் சயின்ஸில் இல்லை. அப்போ இதை செயல்படுத்தக்கூடிய அறிவு என்பதனுடைய நிலைப்பாடு எங்கே, அங்கே தான் வந்து சிவபோகசாரம் தெளிவாக பிடிக்குது. இறை அனுபவம் என்பது இந்த திரைப்படத்தில் காட்டுற போன்ற ஒரு காட்சி ரூபமாக வெளியே காணப்படுவதல்ல. நீ யார் என்பதை முதல்ல உணரு. என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், சந்ததமும் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். இம்மூன்றையும் ஆராய்ந்தவர் சீவன் முத்தராம். சிவபோகசாரம், நந்தி இருந்தான் நடுத்தெருவினிலே, சந்தி சமாதிகள் தாமே ஒழிந்தன, உந்தியின் உள்ளே உதித்தெழும் சோதியை புந்தியினாலே புணர்ந்து கொண்டேனே திருமூலர். அப்போ இறைவனை அடைய வேண்டிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அறிவு. அறியாமை அறிவு அகற்றி, அறிவாலே அறிவதனை அறியாமல் அறிந்து, குறியாது குறித்து அந்த கரணங்களோடு கூடாது வாடாது குழைத்து இருப்பேயாயின் பிரியாத சிவம் பிரிந்து தோன்றும், பிரபஞ்ச பேதமெல்லாம் ஒன்றாய் தோன்றும். அப்போ எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அறிவு. இப்போ இந்த அறிவால் தான் நான் வந்து இறைவனை அடையணும்னா இந்த அறிவு இப்போ எப்படி இருக்குது? இதற்கு உடனே நம்ம சைவ சித்தாந்தம் படித்துவிட்டு இதற்கு பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். அப்போ இதில் முதல்ல வந்து இந்த ஞானத்தை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடிப்படையாக முதல் எடுத்த உடனே நிலையிலே இருக்கிறது நந்தி. அந்த நந்தி நமக்கு என்ன போதிக்கிறார், நந்தி நால்வர்னு ஒரு அற்புதமான நூல் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான நந்தியுடைய மெட்டஃபர் வந்து ஆன்ம நந்தி, நம்முடைய ஆன்மாவினுடைய உருவகம். அந்த நந்தி முதல்ல எதை செய்து காட்டுகிறார் என்றால், முதல்ல அவர் நமக்கு டீச் பண்ணுறது ஹவு டு சிட், சிட் உட்கார். கோயிலில் போனால் பரபரன்ட்டு எல்லாத்தையும் போய் கடகரன் போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுறேன். கிட்ட ப்ராக்சிமிட்டி நெவர் கிவ்ஸ் யூ எனி திங். நீங்கள் கிட்ட போய் சாமியை பார்க்கறதுனால ஒன்றும் நடக்காது. இறைவனுடைய அருள் என்பது இன்னும் இதை வந்து கொஞ்சம் அறிவியல் ரூபமாக உற்று நோக்க வேண்டுமே என்றால், இறைவனுடைய உணர்வு என்பது
ஐயோ சிவயோகி அற்புதமாக ஒரு இதில் குறிப்பிட்டிருப்பாங்க, ஆதிபராசக்தியுடைய உருவகமாகிய ஸ்பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பந்தம்ன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா நுண்ணிய அசைவு என்று பொருள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸில் எல்லா பொருள்களிலும் இந்த நுண்ணிய அசைவு உண்டு, பிராணன் உண்டு. அண்டத்திலும் இந்த பிராணன் உண்டு, பிண்டத்திலையும் இந்த பிராணன் உண்டு. எந்த மெட்டீரியல் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இதுதான் ஆதிபராசக்தியாகவே உருவாக்கிறார்கள் அருளாளர்கள். இந்த பிராணனுடைய நிலைப்பாடு எதில் குறிக்கப்படும் என்றால் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சில் தான் குறிக்க முடியும். இன்றைக்கி ஹைலி எஃபெக்டிவ் ஸ்டேட்டுன்னு நாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பீக் மோட் பவர் அவுட்புட், நான் வந்து எந்த நிலையில் என்னுடைய உச்சபட்ச ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய நிலையை தான் நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபார்ம்னு சொல்கிறோம். ஆனால் இதை அறிவியல் மறுக்குது. அந்த இடத்துல நம்மளோட லெவல் வந்து அபோவ் 40ன்றாங்க, காமா ரேஞ்சில் இருக்குன்றாங்க. இதை வந்து அறிவியல் சார்ந்து நம்முடைய சவுத் இந்தியன் டெம்பிள் டவரை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு டேட்டா பேஸ் எடுத்து கொடுக்குறாங்க. என்னென்னா எந்த திருக்கோயில் கர்ப்ப கிரகத்தில் பார்த்தாலும் 7 to 30 ஒரு பேண்ட்வித்தில் தான் வந்து ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு பேர் ஆல்ஃபா ரேஞ்சு. இந்த ஆல்ஃபா ரேஞ்சு தான் வந்து கர்ப்ப கிரகத்தோட மெயின் அவுட்புட்டு. இந்த ரேஞ்சோடு நம்ம உடம்பு போய் சேர்ந்துதுன்னா போதும். ஆனால் நம்ம உடம்பு என்ன ரேஞ்சில் இருக்குன்றது நம்முடைய எண்ணம் சார்ந்தது. என்னுடைய எண்ணம் என்பது எதை சார்ந்ததுன்னா நான் ஏற்கனவே பதிந்த பதிவுகள் தான் சார்ந்தது. இது நான் போய் திருக்கோயிலில் உட்கார்ந்த உடனே உடனே அன்பர்களுக்கு என்னென்னா போய் உட்கார்ந்த உடனே நான் எங்கேயோ பார்க்கணும், உள்ளே பார்க்கணுமா, மூச்சை பார்க்கணும், எதுவும் பார்க்கணும், கம்முன்னு உட்காருங்க. ஃபஸ்ட்டு சிட்டிஸ் எதுவும் ஆன்டிசிபேட் பண்ணுவானா, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா, திருக்கோயிலில் சென்று முதலில் அமருங்கள். திருக்கோயிலுக்கென்றே ஒரு ஆற்றல் உண்டு, திருக்கோயிலுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அதை முதல்ல நம்ம உடம்பு ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்மை நாம் முதல்ல தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறை அனுபவம் நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த ஆல்ஃபா ரேஞ்சின்ற ஃப்ரீக்குவன்சியை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்குது, எடுத்து போட்டு கூகுளில் பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய சொந்த தகவல் இல்லை. இந்த ஆல்ஃபா ரேஞ்ச் ஃப்ரீக்குவன்சியோடைய அப்சல்யூட் ஸ்டேட் என்னன்னு கேட்டால் கான்சியஸ்னஸ், விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில் இருந்தால் இறப்பு இல்லை நம்ம யோகம் சொல்லுது. யார் விழிப்பு நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறப்பு இல்லை. தூங்கிக் கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை என்னென்று உரைப்பதுவே. தூங்கி காணுதல் இழவு வந்து எய்திய சோம்பே, சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே. திருமூலர் எவ்வளவு பதிவுகளை கொட்டி வச்சிருக்கார். அப்போ இந்த உடலை கடந்த பொழுது தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும்னா, இந்த உடலை கடப்பதல்ல உடலுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது. இந்த உடம்புக்குள்ளே நான் முதல் ட்ராவல் பண்ணணும்னா முதல்ல இந்த உடம்பு ஒரு இடத்துல செட்டில் ஆகணும். திருக்கோயிலில் போன உடனே நான் இன்றைக்கி 10 கோயில் பார்த்துடுறேன். காலையில் புறப்பட்ட சாயங்காலத்துக்குள்ளே 10 கோயில் பார்த்து என்ன பண்ண போகிறோம் இந்த ரெக்கார்டை வச்சு? ஒரு கோயில், அந்த கோயிலை முழுமையாக அனுபவிக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த திருக்கோயில் வளாகத்தில் முதல்ல நம்ம உடம்பை லைக்க வைக்கணும். அதை போதிப்பது தான் நந்தி. அதன் பின்பாக இந்த நந்தியினுடைய கொம்பின் வழியாக நீங்கள் பெருமானை பார்த்தல் என்பது என்னுடைய ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தல். அதை தான் சாமி சொல்லியிருக்காங்க. பிரதோஷ காத்தலில் உணர வேண்டியது உனக்குள் உன்னை செயல்படுத்தி இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர சொல்லியிருக்காங்க. காணும் கண்ணுக்கு காட்டும் உல போல் காணும் உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பினில் அரண்கழல் செழுமி. காணும் கண்ணுக்கு காட்டும் உலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். என் அறிவு தான் பார்க்குறேன், நம்ம அறிவு ஒன்றுத்துக்கு பயன்படாது என்பதை உணர்தல். ஏன்னா நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செய்தியினுடைய அடிப்படை இதெல்லாம். நம்முடைய ஆன்மறிவு என்பது எதற்குமே உபயோகப்படாதது என்பதை உணர்த்துவது தான் சிவபுராணம். சிவபுராணத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்லா திருவாசக பகுதிக்கும் வந்து
இரண்டு வார்த்தை அளவில் வந்து பொருள் சொல்லியிருப்பாங்க. அதில் சிவபுராணத்திற்கு பார்த்தீங்கன்னா அனாதி பழமையான முறைமைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க சிவபெருமானது. அது என்னது சிவபெருமானுடையது அனாதி பழமையான முறைமை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தொன்று தொட்டே எந்த காலத்தில் இருந்தோ சிவபெருமான் செய்வது என்னென்னா இந்த ஆன்மாக்களை ஈடேற்றுவது. இந்த ஆன்மாக்களை ஈடேற்றுவது அத்துணை செயல்களையும் இந்த முதல் பாடல் கலிவென்பாலே வச்சுட்டார் சாமி. அதனால தான் திருவாசகத்தை படிக்கணும்னா சிவபுராணத்தை படித்தா போதுன்றாங்க. சிவபுராணத்தை சொல்லணுன்னா ஐந்தெழுத்து சொன்னால் போதுன்றாங்க. ஏன்னா ஐந்தெழுத்துலேயே அத்துணையும் உண்டு. இந்த ஐந்தெழுத்து சொல்லணுன்னா நீங்கள் பிரணவத்தை சொன்னாலே போதுன்றாங்க. இந்த பிரணவமும் அகரவுகர மகரத்திலிருந்து நாதம் இந்துவாக அனுபவப்பட்டால் அனுபவத்திற்கு போகும். அப்போ இந்த அனுபவத்திலிருந்து தான் வருது. நாதம் விந்திலிருந்து இந்த அனுபவத்திலிருந்து அதற்கு அடுத்ததாக வியஷ்டி நிலையான அகரவுகரத்துக்கு வந்து அதற்கப்புறம் வந்து ஐந்தெழுத்தாகி இது ஐந்தொழில் புரிந்து பஞ்சகிருத்தியத்தின் வாயிலாக நமக்கு அனுபவத்தை கொடுத்து நம்மை சிவபெருமான் ஈடேற்றுகின்றார். சரி, இதற்கும் நாம் முன்னமே சொன்ன அந்த ஸ்பாந்தத்திற்கும் என்ன அடிப்படைனா இந்த ஸ்பாந்தம் தான் இறை அனுபவ விளக்கத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே. உள்ளே இருக்கக்கூடிய பிராணனை உணர்ந்தால் வெளியே இருக்கக்கூடிய பிராணனை உணரலாம். இதில் வந்து தசவாயுக்கில் இருக்கக்கூடிய பிராணன் வேறு, இந்த பிராணன் வேறு. இதை பிராண ஜெயம்னே யோகியர்கள் குறிப்பிடுவாங்க. இதற்கு ரொம்ப அடிப்படையான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்று உலகப்பற்று தான். இந்த உலகப்பற்றை விடாமல் வந்து நமக்கு வந்து இறை அனுபவம் என்பது சற்று தள்ளி தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரதோஷம் தொட்டு இந்த பிரதோஷத்திலே பார்த்தீங்கன்னா திருமூலர் ஒரு அற்புதமான அதோமுக தரிசனத்தில் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பார். அண்டமோடு என் திசை தாங்கும் அதோமுகம் கண்டம் கருத்த கருத்தறிவாரில்லை உண்டது நஞ்சென்று உரைப்போர் உணர்விலார் கண்டம் கருத்த கபாலியாமேன்னுவார் திருமூலர். அண்டமோடு என் திசை தாங்கும் அதோமுகம் கண்டம் கருத்த கருத்தறிவாரில்லை உண்டது நஞ்சென்று உரைப்போர் உணர்விலார் வெண்தலை மாலை விரிசடையார்க்கே. கண்டம் கருத்த கபாலியமே தவறு, வெண்தலை மாலை விரிசடையார்க்கே. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, பிரதோஷ வழிபாட்டினுடைய அடிப்படை செய்தியை பொருத்திய தந்திரம் இதை விட்டுட்டு நாம் இன்றைக்கி பிரதோஷத்துக்கு எதையோ செய்கிறோம். நான் செல்லக்கூடிய அத்துணை வகுப்புகளிலும் எல்லா திருக்கோயிலும் சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கண்டிப்பாக நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய தந்திரம் இது தான். அண்டமொடு என் திசை தாங்கும் அதோமுகம் கண்டம் கருத்த கருத்தறிவாயில். இதுக்கு உடனே ஒரு நாம் ஒரு புராண கதை வைத்திருக்கிறோம். தேவர்கள் வந்து வாசுகியை வைத்து கடைந்தார்கள், அமிர்தம் வந்தது, நஞ்சு வந்தது. தேவர்கள் அமிர்தம் எடுத்து அந்த நேரத்தில் நம்ம போய் வழிபாடு பண்ண நம்ம கொடுக்க போகிறாங்க. எல்லாம் நான் சரியாகி எனக்குள்ளே ரிஃபைன் ஆகி நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பெற வேண்டிய அனுபவங்கள். இதை நான் எதுல எதுலையோ பொருத்தி அவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டுன்னு சொல்கிறத விட நாம் எப்போவும் வெளியே வர்றது இதிலிருந்து. இந்த பிரதோஷ காலம்னாலே சென்று வழிபாடு பட்டு வந்து இதில் வந்து சோமசுக்த பிரதக்ஷணம்னு இருக்குது, பேற்றுவலம்னு இருக்குது. இந்த சோமசுக்த பிரதட்சணத்தையே எத்தனை பேர் தத்துவம் புரிந்து செய்கின்றோம். இதில் ரொம்ப குறிப்பாக அதுக்கு ஒரு வரைபடம் போட்டுட்டு நம்ம போய் கோமுகத்தை பார்த்துட்டு வந்துடணும், சண்டீஸ்வரை பார்த்துட்டு சத்தியை பார்த்துட்டு வந்து இதெல்லாம் சிறப்பாக செய்கிறோம். அதில் முதல் நிலையாகிய அடியாருள் புரிந்து ஆசிரியை தேடுதல்ற நிலைப்பாட்டிற்காவது வந்துமா? அதற்கு அடுத்து செய்யக்கூடிய பிரதோஷ வளத்தில் மூன்று முறை வளம் வந்து மூன்றாம் முறை பெருமான இடத்துல உள்ளே செல்வது போல நம்முடைய குற்றங்களை போக்கிக் கொண்டு பெருமானிடத்தில் ஐக்கியப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பேற்று வளத்தை புரிகின்றோமா? கழுவாய் வழிபாடில் எத்தனை வச்சிட்டாங்க சாமி. அதோமுக தரிசனத்தில் அற்புதமாக ஒரு பாடல் சொல்லுவாங்க. இந்த பாடலின் வாயிலாகத்தான் இந்த அதோமுக தரிசனம் என்பது முருகப்பெருமான் வழிபாடாகத்தான் கொள்கிறாங்க. ஏனென்றால் நம்ம சைவ அன்பர்களுக்கு கூட இந்த சிவம் முருகர் விநாயகர் சக்தி என்பதில் வந்து பேதம் இருக்குது. எல்லாம் ஒரு பொருள் தான் நினைக்கிறோம்.
ஆனால் பார்க்கும்பொழுது பிரித்து பார்க்கக்கூடிய, இதை உடனே நம்ம சொல்லணும்னா சோதியோ சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் செம்மை கணநாதர் படர் மொழியோ கந்தவேலாம் இதில் வந்தது ஒரு பேத வழக்கு எல்லாம் சொல்லிட்டு இவருக்கு தனியாக செய்கிறது அவருக்கு தனியாக செய்கிறது. இதற்கு பாம்பன் சுவாமிகள் அவருடைய 10 பிரபந்தத்தில் ஒரு பிரபந்தம் அனவரத பாராயணம் என்ற பிரபந்தம் உண்டு, 8 பாடல்கள் அடங்கிய பிரபந்தம். அந்த 8 பாடலும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரே கலை தான், செயல்பாடு கருதி தன்னுடைய தோற்ற நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு. இதுதான் பாம்பன் சுவாமிகள் கூறும்பொழுது சொல்வார், தாயும் சேயும் வேறென கொள்வோர் பவம் பற்றி பாசறை கொள்வார்ன்றார். அப்போ இந்த முருகப்பெருமானுடைய நிலைப்பாடை நாம் எந்த இடத்துல சொல்கிறது? எம்பெருமான் இறையோ என்று, எம்பெருமான் இறையே முறையோ என்று வம்பவிழ்வானோர் வழி சொல்ல, வம்பவிழ்வானோர் வழி சொல்ல அம்பவளமேனி அறுமுகன் போய் தம்பகை கொள் என்றான் தற்பரன் தானே. அம்பவளமேனி அறுமுகன் போய் தம்பகை கொல் என்றான் தற்பரன் தானே. எம்பெருமான் முறையோ என்று வானோர் வழி சொல்ல, பிரதோஷ வழிபாடினுடைய அடிப்படை தத்துவ விளக்கம் இதுதான். சுரர் அசுரர் அப்படின்னா உடனே அவங்க நம்ம விட மேலே இருக்க, சுரர்னா இறைவனை அடையணும்னு நாம் நினைக்கிற எண்ணம் சுரர் எண்ணம். இந்த இறைவனை அடையணும், நான் எப்படியாவது பெருமானுடைய திருவடியை சாரணுன்றது நல்ல எண்ணம், பெருமானை அடைய வைக்கணும்னு சொல்கிற எண்ணம். இந்த எண்ணத்திற்கு எதெல்லாம் இடையூறு செய்கின்றதோ, வாழ்வியலாக என்னுடைய இல்லம் சார்ந்த விடயங்கள், கோயிலுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் வீட்டில் பேர பசங்க வந்திருக்காங்க ஊர்லேருந்து போக முடியல, பேர பசங்க விடமா, பேரன்னு நாம் விடலை, பேர பசங்க நம்ம விடலை இல்லை, பேர பசங்களை நாம், இதுதான் உண்மை. நாம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்னா இறை வழிபாட்டிற்கு தடையாக இருப்பதை தன்னிலைப்படுத்தி சொன்னால் நமக்கு குறை என்று பிறநிலைப்படுத்தி சொல்லுவோம். என்னோட வீட்டில் விட மாட்டேன்டா, நமக்கு ரொம்ப பிடித்த விஷயத்தை வீட்டில் வந்து வீடுன்னு சொன்னால் விட்டுடுறோமா? அப்படி தான் சொல்கிறாங்கன்னு செய்யலை. இறை வழிபாட்டில் மட்டும் மனைவி சொல்கிறது கேட்டுருமா? எனக்கு அதில் உடன்பாடு அவ்வளோதான் இருக்கா, நான் இன்றைக்கி சாமியை பார்க்கணுன்ற எண்ணத்தில் செறிவு அவ்வளோதான் இருக்குது. அதற்கு நான் ஃபைண்டிங் த ரீசன், யாருன்னா இதனால் எனக்கு கூப்பிடுவாங்களான்னு பார்க்குறேன், அவங்க சொன்னாங்கன்னா ஓகே மேம் அந்த நிகழ்வு வந்துடுச்சு அதனால் இது அப்புறம் பார்த்துக்கலாம். மாதம் மாதம் வரப்போகுது பிரதோஷம், எங்கேயோ போயிட போகிறதில்ல, சாமி அங்கே தான் இருக்கார், அவரும் நாம் வருவோன்னு பார்த்துன்னு தான் இருக்கார். நாம் அந்த எண்ணத்தோடு ஒன்றும் போகல. வம்பவிழ்வானோர் வழி சொல்ல, இதை தான் சொல்கிறாரு திருமூலர், நீ போய் சாமிக்கிட்ட சொல்லுன்றார். நீ வந்து அடையணும்னு நினைக்கிற ஆனால் விடமாட்டேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் என்னை விடலை, என் அறிவால் இதை சரி செய்ய முடியல. வம்பவிழ்வானோர் வழி சொல்ல, நீ அவங்கிட்ட போய் அழு, முறையிடு. அப்போ என்ன பண்ணுவாராம் சிவம், அம்பவளமேனி அருமுகன் போய் தம் பகை கொல் என்றான் தற்பரன் தானே. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், அம்பவளமேனி அருமுகனை அனுப்புவாராம். இப்போ நமக்கு கூட தெரியுது ஒரு இடத்துல வந்து இயற்கை சூழ்நிலை காரணமாக ஏதேனும் ஒரு பேரிடர் வந்துடுது, அந்த இடத்துல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டோட அட்டென்ஷனும் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல்லேருந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் வரணுன்னா அங்கே ஒரு டெம்ப்ரவரி கேம்ப் ஒன்று போடுறாங்க. அந்த டெம்ப்ரவரி கேம்பில் எல்லோரும் வந்து அந்த இடத்த சரி செய்வாங்க. எப்போ வந்து இந்த ஆன்மாவாகப்பட்டது கேவலத்திலிருந்து சகலத்திற்கு, அதாவது உடலை எடுத்ததோ அப்போவே எல்லாம் போச்சு, எல்லாம் மயக்கத்துக்கு ஆளாச்சு. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்தால் பத்தாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரணும் இது உள்ள. அப்போ என்ன, மூலப்பொருள் வந்து இங்கே கேம்ப் போடணும். அவ்வாறு நம்முடைய ஆன்மாவில் சிவம் போட்ட கேம்ப்பு தான் முருகன்ற பெயருடன் இருக்குது. அம்பவளமேனி முருகன் அருமுகன் போய் தம் பகைக்குள், என்னுடைய அன்பருக்கு பகையாக இருக்குது, எது இந்த உலகியல் சூழான பற்றுக்கோடுகள்லாம் அவருக்கு வந்து பகையாக இருக்குது, அதை நீ போய் கொல் என்றார். அதனால்தான் முருகப்பெருமான் வரும்பொழுது ஞானத்துடன் வருகின்றார். முருகனுடைய உருவகம் என்பது ஞானம், அது எத்தகைய ஞானம், அதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்த ஞானம்.
இதை வந்து நம்ம இறை வழிபாட்டில் வந்து நூல்களை பார்க்கும்பொழுது இந்த திருவாசகத்திற்கும் திருமந்திரத்திற்கும் மட்டும் வந்து அருளாளர்கள் வந்து ரொம்ப சிறந்த முறையில் ஒரு உருவகம் கொடுக்குறாங்க. இந்த நூலினோட அடிப்படை பார்த்திங்கன்னா இரண்டு வகையான அனுபவம் உண்டு. ஒன்று வந்து பூர்வ பாகம், ஒன்று உத்தர பாகம், ஒன்று உண்டு. இந்த பூர்வபக்ஷ நூலில் இருக்கக்கூடிய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் நம்முடைய பாசஞானம், உலகியல் பற்றுக்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய வெளிப்பாட்டை தகுந்த நூல்களை வைத்து என்னை செம்மைப்படுத்துபவர். இதற்கு அவங்களுக்கு பேரே வந்து பரோட்ச ஞானம் கொடுப்பவர்கள் என்று பெயர். போத குருக்கள்னே அவங்கள சொல்லுவாங்க. இந்த பூர்வத்திலிருந்து உத்தரத்திற்கு போகிறது தான் சைவ சித்தாந்தத்திலிருந்து சுத்த சித்தாந்தத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு, மாற்று கிடையாது, அதுதான் அனுபவத்தின் துவக்கம். சைவ சித்தாந்தத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த சைவ சித்தாந்த முறைமையிலேயே நாம் நின்றால் நமக்கு சுத்த சித்தாந்தம் என்ற மேலான அருட்பெரும் சோதி ஆண்டவருடைய அனுபவம் கிடைக்கப்பெறும். அப்போ என்னென்னா, நாம் என்ன இந்த படித்தல்லையே நிறைவாகிட்டதுன்னு நினைக்கிறதுலேருந்து இதற்கு அனுபவத்திற்குண்டான பயிற்சிக்கு நாம் தயாராகின்றோமா, இதுதான் அடிப்படையான கேள்வி. இப்போ இந்த போத, இந்த அவபோத அபரோக்ஷ ஞானத்திலிருந்து பரோட்ச ஞானத்திற்கு எவ்வாறு செல்வது? இந்த பரோட்ச ஞானம் அடைந்து விட்ட உடனேயே இறை அனுபவம் கிடைக்கப்பெறுமா என்றால் கிடையாது. நான் முன்னமே குறிப்பிட்ட போதகுரு என்பவர் நூல்களின் வாயிலாக என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய குற்றத்தை போக்குவார், அவ்வளோதான் அவரால் செய்ய முடியும். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார், தன்னுடைய ஸ்பரிசத்தினாலையும் திருக்கண் நோக்கத்தினாலையும் எனக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை விழிப்படை செய்வார். இதெல்லாம் சொல்கிறது நம்புகிற மாதிரி அங்கே இருக்குன்னா, இதெல்லாம் நடந்தால் தான் இறை அனுபவம் கிடைக்கும். வள்ளல் பெருந்தகை தெளிவாக எழுதி வச்சிருக்கார் இதற்கு. என்னை நின்னையும் என்னை போல் நுதற்கண் விழிப்பித்து அருளினையேன் குறிப்பிடுறார். நுதற்கண் விழிப்பித்தல் என்பது சத்தியம், இதற்கு விழி வேண்டாம், உண்மை. இது கால மாறுபாட்டினால் மாறக்கூடியது அல்ல. கண்ணுதலான் தங்கரனை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழா கழிறஞ்சின்னு நாம் படிக்கிறோம் இல்லை. அப்போ நுதற்கண்ணை உடையவன் நமக்கு நுதற்கண் விழிப்பிக்க மாட்டானா? இந்த காலத்திலே இதற்குண்டான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். நுதற்கண் விழிப்பித்தால்தான் நம்மளை இன்டர்னலாக ட்ராவல், அது வரைக்கும் நமக்கு இந்த உலகம் சார்ந்த பற்றுக்களிலிருந்து விடுபடுவது என்பது உரையளவில் இருக்கலாம். இது விடணும்னா இது செய்ய வேண்டிய ஒரு சில பயிற்சியை செய்தாதான் இது சாத்தியம். இது இந்த உலக வேட்கை போகாமல் அனுபவம் கிடைக்கப்பெறாது. இது ரொம்ப தெளிவாக எல்லா திருமூலர்லேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. மாடத்தில் உலா நல்லனவன், மண்டபத்தில் உலா நல்லனவன், கூடத்தில் உலா நல்லனவன், கோயிலில் உலா நல்லனவன், வேடத்தில் உலா நல்லனவன், வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்திலே நின்று முத்தி தந்தானே. வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்திலே நின்று முத்தி தந்தானே. இது விட்ட உரை இறந்தால், உண்ணும் உணர்வு இறந்தால், மாயை திரை இறந்தால், காண்கின்ற என் தேவை வாயார வாசிப்பதும் நாடகமாய் பூசிப்பதும் எல்லாம் சுத்தப்போய். சிவபோகசாரம் அனுபவ நூல், அனுபவம் தான் பேசும். அதில் தெளிவாக சாமி ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்கார், என்னது, வாயார வாசிப்பதும் நாடகமாய் பூசிப்பதும் எல்லாம் சுத்த பொய் கிடையாது. சொல்ல பொய் என்றால் மாறுபாட்டுக்குரியது என்று பொருள். இன்னைக்கு இப்படி உருவத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனமாகப்பட்டது உருவத்திலிருந்து அருவுருவத்திற்கு செல்ல வேண்டும், அருவுருவத்திலிருந்து அருவத்திற்கு செல்ல வேண்டும். இதற்குண்டான படிமுறைக்குண்டான வாயில்களை கற்றுக்கொண்டு அந்த பயிற்சியிலே நிற்க வேண்டும். அப்போ பரோட்ச ஞானம் என்பது ஒரு நிலை, பாசஞானத்தை போக்குவது நூல்களின் வாயிலாக, அபரோக்ஷ ஞானம் என்பது அனுபவமாக பொருளை பெறுதல். இந்த அனுபவமாக பொருளை பெறும்பொழுது தான் நாம் முன்னமே குறிப்பிட்ட ஸ்பாந்தம் என்று சொல்லக்கூடிய அசைவை நம்மால் பார்க்க முடியும்.
இதெல்லாம் உண்மையானா நடராஜ பெருமானுடைய திருமஞ்சனம் 6 முறை செய்கிறங்க, மாற்று கிடையாது. நடராஜ திருமேனியுடைய நிலைப்பாடை பார்க்கணுன்னா உடனே உண்மை விளக்கத்தில் வந்து நகரம் கால்கள், மகரம் உதரம் வயிறு, அதற்கப்புறம் தோள்கள் சிகரம், வனப்பு என்று சொல்லக்கூடியது முகம், யாப்பு என்று சொல்லக்கூடிய ஆன்மாவாகப்பட்டது முடி. சரி, இதனால் என்ன இப்போ எல்லாம் லாஜிக்காக வரணும். இறை அனுபவத்திற்கு எனக்கு நடராஜ திருமேனி எப்படி உபயோகப்படும்? மாகேஸ்வரமூர்த்தத்தில் ரிடபாருடருக்கும் நடராஜருக்கு வித்தியாசம் என்ன? ஊன நடனம், ஞான நடனம், இதெல்லாம் பொருள் புரிவதற்கு. இந்த ஊன நடனம், ஞான நடனத்தை எடுத்து போய் அவன் ஜெனிவால் வைக்க மாட்டான் நடராஜர் சிலையை. அவன் இதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னோடய தத்துவம், ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம்லாம் இதை அவன் ஏற்றுக்க மாட்டான். அப்போ அறிவியெல்லாம் இவன் எப்படி ஏற்றுக்கினான்? இதை உடனே வேலன்ஸ் பேண்டை வச்சு நான் வந்து ஆட்டமிக் ஸ்ட்ரக்சரில் நான் கொண்டு வரேன். திருமூலர் சொல்லிட்டாருங்க, அதை கடந்து திருக்கூத்து தரிசனம் 9வது தந்திரத்தில் எடுத்து பாருங்கள். நடராஜ திருமேனியுடைய விளக்கம் என்பது, நடராஜருடைய நடனம் என்பது பிராணன். நான் முன்னமே குறிப்பிட்டேனே, அந்த நுண்ணிய அசைவு, இந்த உலகம், இந்த அண்டம் உருவாவதற்குண்டான நுண்ணிய அசைவு தான் நடராஜ திருமேனியுடைய அசைவு. இப்போ இந்த நடராஜ திருமேனியுடைய அசைவை நாம் புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல பொற்தில்லை கூத்துனா என்ன, பொற்பதி கூத்துனா என்ன, சுந்தர கூத்துனா என்ன, அற்புத கூத்துனா என்ன, ஆனந்த கூத்து, சிவானந்த கூத்துனா என்ன, இதனுடைய நுட்பம் தெரியணும். பொற்பதி கூத்து, பொற்தில்லை கூத்துவான முதல் பொற்தில்லை கூத்து காணும் பொழுதே நமக்கு வெளி அனுபவம் கிடைக்கும். இதுதான் வள்ளல் பெருந்தகைக்கு 3 மாதத்தில் கிடைத்தது. வேய்வகை காட்டா வெளிவகை காட்டி எம்பெருமான் பதிவு பண்ணுறார் அருட்பால். நாம் வேய்வகை பார்த்துட்டோம், இன்னும் சிதம்பர ரகசியம் சொன்ன உடனே அந்த வெளியை பார்த்து விட்டு, அந்த வெளி வந்து வெளியை பார்க்கறது கிடையாது. இவை அத்துணையுமே அக அனுபவம். பெருந்துறையில் போய் நான் இப்போ கண்ணார காண்கின்றேன் சிறப்பு. பெருந்துறை இங்கே இருக்கு, பொன்னம்பலம் இங்கே இருக்கு, சிற்றம்பலம் இங்கே இருக்குது. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே. இதெல்லாம் நான் தந்திரத்தில் படிச்சுட்டு இதை வந்து செய்தி அளவில் வச்சுக்காம அனுபவத்திற்கு எப்போ வரணும் அப்போ தான் சொல்லிய பாட்டின் பொருளை உணர முடியும். அப்போ இந்த பரோக்ஷ ஞானத்திலேருந்து அபரோக்ஷ ஞானத்திற்கு வந்து, அபரோக்ஷ ஞானத்திலிருந்து பயிற்சி செய்தால் எனக்கு கிடைக்கப்பெறுவது இறை அனுபவம். அப்போ இந்த 3 நிலைப்பாட்டையும் நம்முடைய மணிவாசக பெருந்தகை இந்த சிவபுராணத்திலே வைக்கிறாங்க. முதல்ல எனக்கு உடல் இருள் நிலையிலிருந்து, அதாவது காரணாவத்தியாகிய இருள் மருள் அருள் நிலை, கேவலம் சகலம் சுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. இதில் இந்த இருள் நிலையிலிருந்தே இதற்கு அற்புதமாக திருமூலர் ஒரு இது குறிப்பிட்டிருப்பார். அந்த நிலைப்பாட்டுடன் இந்த ஏன் தேகத்தை கொடுத்தார் சாமி? இந்த தேகத்தின் வாயிலாக நமக்கு என்ன சாமி போதிக்க வர்றார் சகலத்தில், அதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு வந்து இதனுடைய தெளிவு நமக்கு கிடைக்கப்பெறும். புறமே திரிந்த என்னை பொற்கழல் சூட்டி, நிறமே புகுந்து என்னை நின்மலனாக்கி, அறமே புகுந்து எனக்கு ஆரமது ஊட்டி, திறமே என்று எண்ணி திகைத்து நின்றேனே. 20வது உடலும் உயிரும், 20வது உடலும் உயிரும், 20வது இரவும் பகலும், உருவவதாவது உடலும் உயிரும், 60வது அறமும் தவமும், பொருளதும் நின்ற போகமதுவாமே. இருநிலையாவது எதற்கு இந்த உடலை கொடுத்தார்னு பார்த்தாலே, சூரியக்கலை சந்திரக்கலை சுழுமுனை உணர்த்துவதற்காகத்தான். சூரியக்கலைனா உடனே நான் வந்து நாடி சுத்தி பண்ணி பிராணாயாமம் பண்ணுறேன்ல, சூரியக்கலையினுடைய அடிப்படை என்னுடைய ஆன்மறிவின் குற்றத்தை போக்குவது. குற்றத்தை போக்கிய ஆன்மறிவின் வாயிலாக இறை அனுபவம் பெறுவது சந்திரக்கலை. ஞானவாலேந்தும் ஐயர் நாத பறையறைமின், மானமா ஏறுமையர் மதிவெண் குடைகவிமின், ஆன திருநீற்று கவசம் அடைய புகுமின்கள், வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராம். திருநீற்று கவசம் அணிந்து இந்த பாடலை ஓதினா போதுமா? ஞானவால் ஏந்தும் மையர் நாதப்பறை அறைமின்,
ஞானவால் என்று சொல்லக்கூடிய அபரோக்ஷ ஞானம் பெற்றால் நாதப்பறை வெளியே இல்லை, உள்ள. இதுதான் முன்னமே குறிப்பிட்டேன், அந்த ஆல்ஃபான்ற ரேஞ்சு. இந்த ஆல்ஃபான்ற ரேஞ்சு கர்ப்ப கிரகத்தில் இருக்குது, 8-13 ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் என்னோடய ஃபிசிக் இருந்தா, என்னோடய மைண்ட் இருந்தா, ரெண்டு ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆச்சுன்னா தேர் வில் பி அண்ட் சவுண்ட். அது நம்ம ரெசனன்ஸில் படித்தது தானே. ஃபிசிக்ஸில் ரெசனன்ஸ் காலமில் என்ன சொல்லுது? ஒரு டியூப்பில் இருக்க வாட்டர் லெவலில் வேரி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சை மாற்றினோம்னா, நாம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேமரில் அடித்தோம்னா அதனுடைய வைப்ரேஷனும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆச்சுன்னா தேர் வில் பி அண்ட் ஹவுலிங். இதான ரெசனன்ஸ் சொல்லுது. அப்போ ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆச்சுன்னா சத்தம் வரும், அது இன்ஃபினிட்டாக வரும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய 8 ஆல்ஃபா ரேஞ்சு என்னோடய உடம்புடைய ஆல்ஃபா ரேஞ்சோட சேர்ந்தால் நாத சமயம் உள்ளே வரும், அவ்வளோதான். இதில் எங்கே டீவியேஷன் இருக்குது டெக்னிக்கலாக? அப்போ உள்ளே நான் எனக்கு நாத சமயம் கேட்கலைன்னா என்ன அர்த்தம்னா, என்னோடய உடம்பு ஆல்ஃபா ரேஞ்சில் இல்லைன்னு அர்த்தம். என்னோடய உடம்பு ஆல்ஃபா ரேஞ்சில் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, என்னோடய எண்ணம், என்னோடய மைண்டு ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். அதற்கு தான் முதல் நிலையாகிய நந்தியம்பெருமானுடைய நிலைப்பாடு முதல்ல உட்கார். உடல் அமைதி பெறட்டும். பாம்பன் சுவாமிகள் சொல்லுவாங்க, பிறப்பன் வலசையில் செல்லும்பொழுது எத்தனையோ தலங்கள் சென்று பார்த்தேன், இன்னும் என் மனம் அடங்கிய பாதில்லை. பிறப்பன் வலசையில் தான் அவருடைய மனம் அடங்கியதாக அகச்சான்று பதிகின்றார் தகராலய ரகசியத்தில். எத்தனையோ தலம் சென்றும் சுற்றியும் கண்டும் என் மனம் அடங்கிய பாடில்லை. நம்ம உடம்பு ஒடுங்கிய பாடில்லை, எத்தனையோ தலம் போய். என்ன வேட்கை! உடனே இந்த கோயிலில் பார்த்தோம், உடனே அந்த கோயிலில் பார்த்தோம். ஒரு கோயிலுடைய அனுபவம் என்பது என்ன? முதலே நாம் குறிப்பிடும்பொழுது திருவாசகத்துடைய அடிப்படை அந்த போற்றித்தகர திருவாகவிலிருந்து சொல்கிற தென்னாருடைய சிவனே போற்றி என்று ஒருவரோட தலத்தினுடைய பெயரையும், அந்த தலத்தை சொல்ல சொல்ல அந்த தலத்தினுடைய அனுபவத்தை நாம் அதிட்டிக்கணும். மூலாதாரத்தில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னா இருப்பிறப்பாளர்களை தான் சொல்கிறாங்க. திருவாரூரில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அல்ல. திருவாரூருடைய மூலமாகிய மூலாதாரம், மூலாதாரத்தில் விழிப்பை கண்டவர்களுக்கு அடியேன் சாமி பாடுறார். மூலாதாரத்தில் எப்போ விழிப்பு நிலை காண முடியும்? தேக பிரஜை அற்று போனால் காண முடியும். இதற்கு பெயர் பார்ப்புதல் என்று பெயர், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது முதல்ல தாயின் கருவிலே பிறந்து அதற்கு அடுத்ததாக என்னுடைய ஆன்மாவினுடைய விழிப்பு நிலை தேகப்பற்றுக்களிலிருந்து விடுபட்டு மூலாதாரத்தில் பிறத்தல். அது பிறப்பதற்குண்டான ஏனை வழிதிறந்து ஏத்துவார்க்கீட ராணகெடுப்பன 5 ஏனை வழிதிறந்து ஏத்துவார், அதற்கு இடராவன கெடுப்பது 5. இந்த 5 ஓந்துதல் மட்டுமல்லாமல் உணர்தல். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது, நன்று கண்டீர் நமச்சிவாயப்பழம், அதை தின்று கண்டீர் தித்தித்தவாரே. நமசிவையை சொல்கிறோம், அதற்கு நாம் வாட்சிய புறலான அனுபவத்தை பெறுகின்றோமா? திருந்திய முதல் 5 தெளிவாய் உலந்தனில் வந்து புகுந்துன்றார். அப்போ 5 திருந்த வேண்டும், வேடமும் நீரும் விளங்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அருளாளர்கள் சொன்ன அத்துணையும் புறத்தில் செய்திடுறோம். இந்த புறத்தில் செய்ததற்குண்டான நிலைப்பாட்டை அகத்தில் கொண்டோமானா தெரியல. ஏன்னா புறம்தான் அடுத்தவங்களுக்கு தெரியுது. எனவே அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் எது போதுமோ அதை மட்டும் காட்டுறோம். உள்ள சரியாகிறோம், அது அவராக தான் பார்க்குறார். கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள், கண்காணியை கண்டவர் களமொழிந்தாரே. இனி அவங்களுக்கு அடுத்தவங்க சிசிடிவி தேவை கிடையாது. உள்ளேயே ஒருத்தன் பார்க்குறான்றதை உணர்ந்தவங்களுக்கு வெளியே இருக்கவங்களை பற்றி என்ன கவலை? இவங்களுக்கு இவருக்கு பதில் சொல்கிறதுக்கே பாதி நேரம் சரியாக போயிடும். எனவே பெருமக்களே, இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்தல் என்பது பெருமான் இதில் வந்து 3 நிலைப்பாடோடு வைத்திருக்கிறார். ஐயா எப்போ இங்கே முடிவு பண்ணும்? 10. ஏன்னா இந்த 3 இடத்துல, முதல்ல இந்த அபரோக்ஷ ஞானம் வரத்துக்கு முன்னாடி பரோக்ஷ ஞானம் என்று சொல்லக்கூடிய பாசஞானம் தெளிவு பெறுதல், அதற்கு அடுத்ததாக அபரோக்ஷ ஞானம் என்று சொல்லக்கூடிய சிவரூபம் பெறுதல். தத்துவ சுத்தியில் பார்த்தீங்கன்னா தசகாரியத்தில்
இந்த நான் என்பது இந்த உடல் இல்லை என்பதை உணர்தல் தத்துவ சுத்தி. அதற்கடுத்ததாக இந்த உடலை இயக்கக்கூடிய ஆன்மாவும் தனித்து இயங்காது என்பதை உணர்தல் ஆன்ம சுத்தி. இந்த ஆன்மா தனித்து இயங்காது, சிவபெரும்பொருள் இயக்கவே தான் இயங்குதுன்றது தான் சிவரூபம். எனவே ஆன்ம சுத்தியும் சிவரூபமும் ஒரு சேர நடைபெறக்கூடிய ஒரு விடயம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சிவபோகம். அதை தான் சாமி இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கார். மூணு இடமா வந்து நமக்கு வந்து நம்முடைய மணிவாசக பெருந்தகை இந்த இடத்துல வந்து பிரித்து சொல்லியிருக்கார். எதனா பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், பயிற்சி. பயிற்சியிலேருந்து கடைநிலையான அனுபவம், அதற்குண்டான நிலைப்பாடு முதல்ல 18-15 வரி, அதற்கடுத்தது 12 வரியில் நிறைவாகக்கூடியது. இதை முதல்ல இருக்கக்கூடிய அபரோக்ஷ ஞானத்திற்கு நான் முன்னம் சொன்ன புறமே திருந்து என்னை பொற்கழல் சூட்டி நிறமே புகுந்தென்னை நின்மலனாக்கி அறமே புகுந்தெனக்கு ஆரமது ஊட்டி திறமே என்று எண்ணி திகைத்திருந்தேனே. 20 இரவும் பகலும், 20 உயிரும் உடலும், 60 அறமும் தவம். இந்த இடத்துல வந்து 60 அறமும் தவம்னா ஆன்மாவினுடைய அறநிலைக்கும் தவநிலைக்கும் ஏற்றார் போன்று உருவமும் உடலும் அமைக்கப்பெறும். இந்த உருவம் உடலும் கொடுக்கப்பட்ட பின்பு இந்த ஆன்மாவினுடைய நிலைப்பாடு கருதி தான் பெருமான் குருவர்களை காட்டுவார். அதற்கு சாமி முதல்ல கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, புல்லாய் புழுவாய் மரமாகி, பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாய், கல்லாய் மனிதராய், பேயாய் கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லாய் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மறிவில் இருக்கக்கூடிய குற்றம் இழைக்க வேண்டும். இன்னும் மனித ரூபத்தில் பிறந்துட்டோம்னா முடிந்தவரையில் இந்த பிறவியிலேயே இதை நாம் முழுவதுமாக ஒடுக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சியில் இருக்கணும். இதை திருவருள் உணர வேண்டும். இதுதான் நான் முன்னமே கொஞ்சம் சொன்ன அதோமுக திருமந்திரத்தினுடைய அடிப்படை. நான் திருந்தணுன்றது நினைக்கிறதோடு மட்டும் அல்லாமல் என்னுடைய செயல்முறையும் அதை சார்ந்திருக்கணும். எனக்கு இறை அனுபவம் கிடைக்கப்பெறலை, எனக்கு இறை அனுபவம் கிடைக்கப்பெறலன்ட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து கொண்டவாறு வாழ்ந்து கொண்டு அப்பப்போ வந்து இந்த வழிபாட்டிற்குண்டான நேரத்தில் வழிபாடும், பாராயணத்திற்குண்டான நேரத்தில் பாராயணம் செய்து கொண்டு என்னுடைய வாழ்வியலில் மாற்றம் இல்லை என்றால் இதற்குண்டான புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியத்தின் வாயிலாக அடுத்த முறையும் சிவம் சார்ந்த இல்லத்திலே பிறந்து சிவம் சார்ந்த தகவலை பெறலாம். இந்த புண்ணியத்தை யாரும் வேணும்னு சொல்லலை. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அதுகண்டு வழிபாடானுக்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே திருமகள். இந்த புண்ணியமும் வேற. நாம் இப்போ புண்ணியம் சொல்கிறதில்லை, இது புல்நியமம். இப்போது புல்லினங்கால்ட்டு பறவைகளை குறிப்பிடுறோம் இல்லைங்களா, அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, பறவை தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும், அதனால்தான் அதற்கு பறக்கும் இயல்புடையது, அதனால்தான் அதற்கு புல்லினங்கால்னு பேர். அதே போன்று ஆன்ம அறிவுக்குண்டான புல்நியமம் கிடைக்க பெற்றால், இப்போ இந்த ஆன்ம அறிவுக்குண்டான புல்நியமம் எதுன்னு கேட்டால் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு கிடைக்கப்பெற்றால் என்னவுனா, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அது புறத்தே கிடையாது அகத்தே. இது அகத்தே கிடைக்கக்கூடிய பூவும் நீரும். இந்த அகத்தே கிடைக்கக்கூடிய பூவும் நீரும் எதை சார்ந்ததுன்னா, உடனே ஆதாரங்கள், இந்த ஆதாரத்திற்கு 2 இதழ், அந்த ஆதாரக்கு ஆதாரங்கள் கடத்தல் என்பது அறிவிலே சீர்படுத்தல், அவ்வளோதான். ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய குற்றம் ரிஃபைன் ஆகிட்டே இருந்தால் நான் ஆதாரம் கடத்தல்ன்ற நிலைக்கு வரும். அதனால தான் புண்ணியங்கள் அங்கே வச்சார் எடுத்து போய். புண்ணியம் எங்கே ஏற்படணும்னா என்னுடைய அறிவில் ஏற்பட வேண்டிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லா உயிரையும் ஒரே போன்று பார்க்கல், பேதம் இருக்கும் வரை பிரம்மம் சித்திக்காது, தெளிந்த நீரோடை போன்ற கருத்து. பேதம் எங்கே போகுதோ அங்கே தான் சாமி கிட்ட வருவார். ஏன்னா இது சமயம், மணிவாசகரே எத்தனை தூரம் பேசியிருக்கார் சமய அதீத நிலையை. சைவ சித்தாந்தம் சமய எந்த கடவுளருடன் பொருத்தி பார்த்தாலும் சைவ சித்தாந்தம் பொருந்தும். இது அதீத நிலை, இதுக்கும் அதுக்கும் நமக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. அப்போ நமக்கு இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தது தான் இங்கே புல்லாய்
பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லா என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்று மெய்ஞானமாக மிளகின்ற மெய்ச்சொரே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட். பரோக்ஷ ஞானம், போதகுரு கொடுக்கக்கூடிய ஞானம் எதுனா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. பாச ஞானம் போயிடுச்சு இந்த ஸ்டேட்டில். சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இதை நான் கொண்டு வந்தேன். நான் ஏன்னா பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் பெருமானுடைய திருவடி. அதே போன்று ஃபஸ்ட்டு பரோட்ச ஞானத்திற்கு முதல்ல நமக்கு சாமி கொடுத்தார் உடலை. உடலை கொடுத்து நமக்கு வந்து அறியணும்னார். இது முதல்ல நூல்களின் வாயிலாகவும் ஆசிரியரின் வாயிலாகவும் முத்தின் இருக்குது, முத்தியில் வந்து பெரிய ஆனந்தம் இருக்குது, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுன்றதை காட்டுவதற்காக முதல் நிலையில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன்னு குறிப்பிட்டார். அப்போ அதற்கு அடுத்ததாக இதெல்லாம் தெரிந்துடுது. இது என்ன பண்ணணும், அனுபவத்திற்கு வரணும். அனுபவத்திற்கு வந்தால் தான் உள்ளே இருக்க பொருளை பிடிக்க முடியும். அதற்கும் சொல்கிறார் சாமி, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, புறந்தோல் போத்தெங்கும் புழுவழுக்கு மூடி, மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை, மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும், நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி. அபரோக்ஷ ஞானம். இப்போ இதில் என்ன செய்கிறாரு சாமி, வந்து உனக்கு வந்து கருவிகரணங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த கருவிகரணங்களின் வாயிலாக நீ எதை பெற வேண்டுமோ அதை பெற வேண்டும்ன்றார். அற்புதமான மந்திரம் ஒன்று, அறிவில் அணுக அறிவது நல்கி, பொறி வழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டுன்றார் திருமூலர். இது சாதாரணமாக வந்து நூல் படித்தாலாம் வர்றது கிடையாது. நூலறிவு பற்றி நுழைவிலாதார் காண்க. திருமூலர் ஒரு இடத்துல குறிப்பிட்டார் பாருங்க, அவ்வளோ அற்புதமான இடம் அது. உரையற்ற ஒன்றை உரைகாணும் ஊமர் கால்ன்றார். கரையற்ற ஒன்றை கரைகாணல் காணுமோ? ஒரு விஷயத்தை சொல்லால் சொல்ல முடியாது. ஏன்னா மணிவாசகர் சொல்கிறார், சொல்லிய சொல்லற்க அறியானைன்றார் 95 வரியில் கடைநிலையில் எல்லாத்தையும் பேசிட்டு. திருமூலர் சொல்கிறார், உரையற்ற ஒன்றை உரைகாணும் ஊமர்கால். ஊமர்கால்னால் இங்கே வந்து உண்மை உணராதவர்களே. கரையற்ற ஒன்றை கரைகாணல் காணுமோ? கரையே இல்லாத விஷயத்துக்கு போய் நீ எப்படிப்பா கரைகாண முயற்சி பண்ணுற? திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவார்க்கு, புறையற்று இருந்தான் புரிசடையோனே. திரையற்று நின்ற சிந்தை தெளிவார்க்கு. எவ்வளோ கார்லேட் ஆகுது, சிந்தை வேறல்ல, சிவன் என்ன வேறல்ல, சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு, சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. அப்போ அறிவை அணுக அறிவது நல்கி, பொறிவழி ஆசையை புகுத்தி புணர்ந்திட்டு, அறிவது ஆக்கி அடியருள் நல்கும். என்ன பண்ணுவாரா சாமி, பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு இதை போட்டு நைய படைப்பார். விரும்பும் அடியாரை நைய வைத்தாய். ஏன்னா இது இப்படி போனாதான் இது வெளியே வரும், இல்லைன்னா இது படிச்சுலாம் தெரியற விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் சாமி நமக்கு எதனா கொடுக்குறாருன்னா வாங்கிக்கணும். முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவர், பின்னை வினைகாணார் பேர்ந்தரப்பார்கள், தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், நன்மையில்லாத ஐம்புலன் நாடலினாலே, நன்மையை தராத ஐம்புலன்களை நாடாததினால் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவர். இது என்னோடது, விட்டுடு. அடுத்தவனு நம்ம யாருன்னா நமக்கு எதனா பிரச்சனை வருதுன்னா அடுத்தவனுக்கு கொடுக்கலான்னு பார்ப்போம். ஞானிகள் வாங்கிக்குவாங்களாம். இது என்னோடது, இதை நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்க. இப்போ இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஞானிகள் மத்தியில் நம்ம வைப்பாங்களாம். இதுதான் வந்து அடியருள் நல்கின்னு சாமி குறிப்பிட்டதனுடைய அடிப்படை. செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி, மலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தாமும் அரண் கழு செல்லும். இதில் என்ன சொல்கிறாரு, செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி. மெய்கண்டர் திருமூலர் அடியருள் நல்கின்றார். அடியாருக்குள்ளே சேர்த்தா சிந்தை தெளியும்.
வேறு எந்த விதமான எண்ணமும் ஏற்படாது. ஏன்னா இது உள்ள விரும்புது. அப்போ என்ன பண்ணுறாரு, அறிவில் அணுக அறிவது நல்கி, அறிவில் பெருமானை அணுக அறிவது நல்கி, பொறிவழி ஆசையை புகுத்தி புணர்ந்திட்டு இதை அறிவது ஆக்கி. எந்த அறிவை ஆக்கி, நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்றது செய்வின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றல் இன்றி தொழுமின் தொழுதப்பின் மற்றொன்றறியாத மணிவிலக்காமி. அந்த கருவிகரணங்கள் இல்லாத போதும் பெறக்கூடிய அறிவை நமக்கு ஆக்கி அடியுருள் நல்குவாராம். அப்படி நல்கி அபரோக்ஷ ஞானத்தை கொடுத்தா இதுக்கு இந்த வாழ்க்கை மேலே வந்து அழற்சி வந்துடுமா. போதும் வாழ்ந்தது, என்ன சாப்பிட போகிறோம், என்ன சுகிக்க போகிறோம் வாழ்க்கையில், 40 வருஷம் ஆயிடுச்சு, என்ன சுவை பார்க்கல, என்ன ஊர் பார்க்கல, இது அழற்சி வருதா கடைசி வரைக்கும். இப்போ கூட போசல ஒரு தி பெஸ்ட்டு ஸ்டாலில் ஒரு நல்ல ஸ்வீட் பார்த்தா சேக்க ஆகுறோமே, நம்ம அழற்சி வரலை. இந்த அழற்சி வந்தால் வேற்று விகார உடக்கிடம்பின் ஆற்றேனேன்றது, எனக்கு வானாம்பான்றது, ஆற்றேனே மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டவிழ்க்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே. சொல்ல முடியாது, ஏன்னா இந்த உணர்வை உரையற்ற ஒன்றை உரை காண முடியாது. எனவே பெருந்தகைகளே, முடிந்த வரையில் இறை அனுபவத்திற்குள்ளான பயிற்சியை வாழ்க்கை முழுவதும் மேற்கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாடு நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது. இறை அனுபவத்திற்குண்டான நிலைப்பாடு வெறும் பூசை அளவில் மட்டுமல்லாமல் வாழ்வையே சிவபூசையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நிலைப்பாட்டை எடுத்து விரைவில் இறை அனுபவம் பெற நமக்கு திருவருள் நல்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இத்தனை தூரம் ஆற்றிப்படுத்தி நெறிப்படுத்திய குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரகரகர சிவா. திருச்சிற்றம்பலம் சாமி.